Thank you.
இல்லாமல் ஐயப்பன் திருத்தாள்களை பணிந்து வணங்கி இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற சுவிட்சர்லாந்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற பெரும் மதிப்புக்குரிய சரவணபவ சுவாமிகளை வணங்கி மேடையிலே வீற்றிருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்களை இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்திய தூதுவராலயத்தினுடைய துணை தூதுவர் மதிப்புக்குரிய ஆறுமுகம் நடராஜன் அவர்களே, இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற ஐயப்ப பக்தர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். கோண்டாவில் திருவூரிலே கோயில்கள் நிறைந்த இந்த புண்ணிய பதியிலே சித்தர்கள் யோகிகள் வாழ்ந்த இந்த இடத்திலே ஐயனுக்கு ஐயப்பனுக்கு கோயில் எழுப்பப்பட்டு ஆண்டுதோறும் மகர ஜோதி விழாவை முன்னிட்ட பெருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று குருக்கள் சுவாமிகள் தன்னுடைய அடியார் திருக்கூட்டத்தோடு இங்கே வருகை தருகின்ற இந்த விழாவிலே பங்கு பெற்றி சிறப்பிக்குமாறு இந்த ஆலயத்தினுடைய அறங்காவலர்களும் இன்றைய விழா உபயோகாரர் நாதஸ்வர தவில் வித்துவான்களும் அன்போடு வேண்டினார்கள். இந்த ஆலயம் குறுகிய காலத்திலே மிகப்பெரிய சிறப்பையும் வளர்ச்சியையும் பெற்று இங்கே புகழ்பூத்த சிவாச்சாரிய பெருந்தைகள் எல்லாம் இங்கே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற போது அவசரமாக செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு தெரியும், நாளை காலை எங்களுடைய துர்க்கை அம்மன் கோவிலே சிவத்தமிழ் செல்வி பிறந்த நாள் அறக்கட்டளை விழா மிகப்பெரிய அளவிலே நடைபெற இருக்கின்றது. அந்த விழா வேலைகளுக்கு மத்தியிலும் இந்த இடத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பலருடைய வேண்டுதலை ஏற்றி இங்கே வருகை தந்திருக்கிறேன். ஐயப்ப பக்தர்கள் கடுமையான விரதம் அனுஷ்டித்து காத்திருந்து மகர ஜோதி தரிசனத்தை கண்டு மகிழ்ச்சியாக வாழுகின்ற ஒரு வாழ்வை பெற்றவர்கள். இந்தியாவிலே இந்த வழிபாடு உச்சம் பெற்றிருந்து இப்பொழுது எங்கள் மண்ணிலும் இந்த வழிபாட்டிலே ஈடுபடுகின்ற பக்தர்களுடைய தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகிறது. இந்த வழிபாடு போற்றுதலுக்குரியது. சைவ சமயத்தோடு இரண்டரை கலந்த வழிபாடு கந்த புராணத்திலே ஹரிஹர புத்திர ஐயனாருடைய வரலாறு உண்டு. காவல் தெய்வமாக இந்த உலகத்தை காக்கின்ற ஒரு தெய்வமாக இருக்கின்ற ஐயப்பனை நோக்கி நீங்கள் எல்லாம் இவ்வளவு புனிதமான விரதத்தை அனுட்டிப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக சிவாச்சாரியர்களும் விரதம் அனுட்டிக்கிறார்கள், பக்தர்கள் அடியார்களும் விரதம் அனுட்டிக்கிறார்கள். எல்லாரும் இரண்டரை கலந்த நிலையிலே ஐயப்பனை தரிசிக்கின்ற காட்சியை இந்த இடத்திலே கண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கள் நாட்டிலே எங்களுடைய மண்ணிலே ஆத்மீக பாதையாலே எல்லாரும் பயணம் செய்வார்களே, ஆனால் இந்த விதமான ஒரு கெடுதியும் இந்த மண்ணுக்கு உருவாகாது. எனவே இளையவர்கள் இந்த ஐயப்ப பக்தியிலே ஈடுபடுவதும் புலன்களை அடக்கி விரதம் அனுட்டிப்பதும் மிக மிக வரவேற்கத்தக்கது. இந்த வழிபாடு சிறக்க வேண்டும். இன்னும் இன்னும் இளைய தலைமுறை இத்தகைய விரத அனுட்டானங்களில் ஈடுபட்டு இந்த நாடு சுபிட்சமடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த விழாவை நல்ல முறையிலே நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆலய அறங்காவலர் குருக்கள் ஐயா அவர்களுக்கும் இந்த விழாவை நடாத்துகின்ற நாதஸ்வர தவில் வித்துவான் குடும்பத்துக்கும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்கள் இந்திய துணை தூதுவர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இந்த நன்னாளிலே தெல்லியூர் துர்க்கியம்மன் தேவஸ்தான தலைவர் ஆர திருமுருகன் அவர்களுக்கு யாழ் கோண்டாவில் சபரீஷ ஆலய சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு புத்தியின் ஞானமும் பெற்றிருந்தால் மனித வாழ்வடா, இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை சிவாச்சாரி ஆன்மீகவாதிகளும் ஆன்மீகவாதிகளும் அறத்தொண்டர்களும் பிரதான குரு முத்தமிழ் குருமணி சர்வேஸ்வர குருக்களை அடிபணிந்து இங்கே ஆசியாற்றுமாறு அன்புடன் ஆலய சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல
ஐயப்பனுடைய பாதம் பணிந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற சிவாச்சாரிய பெருமக்களினுடைய பாதம் பணிந்து இன்றைய தினம் சிறப்பாக இங்கு நடைபெறுகின்ற மகர ஜோதி விழாவை பொலிபுரச் செய்வதற்கு சபரிமலை யாத்திரையின் பாதையிலே இங்கு கால் பதித்து சிறப்பின் வணக்கத்துக்கும் உரிய சரவணபவானந்த சுவாமிகள் அவர்களுக்கும் அவர் தம் குடும்பத்தினர்களுக்கும் அவர் தம்மோடு குழுமி இங்கு வந்திருக்கின்ற ஐயப்பன் அடியார் குலாத்திற்கும் இந்த ஆலயத்தின் ஸ்தாபகராகவும் நிறைவேற்று தொண்டனாகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற குருசுவாமி அவர்களுக்கும் ஏனைய சிவாச்சாரியார்களுக்கும் என்னுடைய அன்பையும் பணிவையும் தெரிவித்து இந்த புனிதமான நல்ல நாளிலே விரதங்களினுடைய உயர்வினாலே மனிதனுடைய மனமும் புலன்களும் தைரியப்பட்டு நெறிமையிலே நின்று வாழக்கூடிய மனிதத்துவத்தை வளர்த்து கொள்ளுகின்ற சிறப்பாக இந்த விரதங்கள் பேணப்படுகின்றது. அதனாலேதான் காலத்துக்கு காலம் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு தெய்வங்களை முன்னிறுத்தி விரதங்களை மேற்கொள்ள செய்து மனிதனுடைய மனத்தையும் புலன்களையும் நெறிப்படுத்தி ஒருமைப்படுத்தி அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அறிவினுடைய நல்லோர்களினுடைய முதுமொழிகளினுடைய அறிவு சார்ந்த பெரியார்களுடைய வழிமுறைகளினுடைய பின்பற்றுதலை பின்பற்றக்கூடியதான தைரியத்தை வழங்கக்கூடியது இந்த விரதங்கள். ஒருமைப்பாட்டோடு இறைவனை துதி செய்து இறையியலிலே எம்மை ஆக்கி தெய்வத்துள் வைக்கப்படுகின்ற சிறப்பை இந்த உலகிலே பிறந்த மாந்தர்களுக்கு வழங்குபவைகள் இந்த விரதங்கள். அந்த வகையிலே ஆரதிர் முருகனையா அவர்கள் கூறியது போல இலங்கையிலேயும் பல ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான மக்கள் ஐயப்ப பக்தர்களாக கடுமையான விரதம் இருந்து இந்த உலகியலிலே இருந்து விடுபடுகிறோம். எவ்வாறு வெள்ளரிப்பழம் பழுத்தால் கொடியை விட்டு விலகாதது போல விலகி இருக்கிறதோ அதிலிருந்து அகலாதது போல எவ்வாறு அகன்று விடுகிறதோ அவ்வாறு இந்த உலக மாயா மலங்களிலிருந்தும் உலக மயக்கங்களிலும் இருந்து விடுபட்டு நாங்கள் எல்லோரும் படிப்படியாக உயர்வடைகிறோம் என்கின்ற சிறப்பை இந்த படிப்பூசைகளும் படியேறுதலும் நமக்கு தந்து எங்களுடைய ஆன்மாவையும் அறிவையும் எங்களுடைய புலன்களையும் ஈடேற்றுகிறது. அந்த வகையிலே விரதம் இருக்கின்ற நீங்கள் எல்லோரும் அதனுடைய பூரண பலனை நீங்கள் அனுபவிக்கின்ற பொழுது உங்களுடைய விரதிகளினுடைய சிறப்புகளினாலே இந்த உலகம் உயிரும், இந்த உலக ஜீவராசிகள் உயிரடையும், இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற இயற்கைகள் எல்லாம் நியமந்தமராமல் ஒழுங்காக நடைபெறுவதற்கு ஒவ்வொரு விரதிகளும் காரணமாக இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் வணக்கத்துக்கும் போற்றுதலுக்கும் பெருமைக்கும் உடையவர்கள். உங்களுடைய விரதங்கள் உங்களுக்கும் உங்கள் சார்ந்த குடும்பத்தினர்களுக்கும் மட்டுமல்லாது உலக சுபீட்சத்திற்கும் உலக மக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் உரியதான பெருமை சேர்க்கின்றது. அந்த வகையிலே உங்கள் எல்லோருக்கும் இந்த பயணங்களும் பயணத்தினாலான திருவருள் சித்திகளும் கைகூட வேண்டும் என்று பிரார்த்தித்து இங்க வருக தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சுவாமிகள் அவர்களுடைய திருவருளினாலே இந்த ஆலயம் மென்மேலும் வளர்ந்தோங்க வேண்டும். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு ஈழத்து சபரிபீடமாக மிளறுகின்ற உயர்வு ஒரு சிறப்புடையதாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்து எனக்கு ஒரு 25 வருடங்களுக்கு முன்பே இப்படியொரு சூழலிலே ஒரு ஐயப்ப பக்தர் உருவாவார் என்று நான் கணித்து கொண்டவன். இங்கே இந்த ஆலய ஸ்தாபகராகிய குருசுவாமி அவர்கள் இளமை காலத்திலே என்னோடு பலகாலம் இருந்து பயின்றவர்கள். அப்பொழுதே அவர் ஐயப்பனிடத்திலே அதிக ஈடுபாடும்
அவருடைய குலதெய்வத்தினுடைய ஐயப்பனாருடைய எண்ணங்களும் மனதிலே நிறைந்திருந்தது. எங்களுக்கு அருகாமையிலே இருக்கிற ஐயனார் சுன்னாகம் ஐயனார் கோவில் பூசைக்கு அனுப்பினால் அவர் மிக மகிழ்ச்சியாக சென்று அங்கு அபிஷேகம் பூஜைகளை ஆராதனை செய்வார். நான் அங்கு போனால் ஏன் சுணங்கிறது என்று கேட்டால் எனக்கு ஐயப்பனிலே ஈடுபாடு என்பார். அவளை காலத்திற்கு முன்பே உடலில் கூற்றியலிலேயே அவருடைய ஐயப்ப பக்தி கலந்து நிற்கின்றது. அத்தகைய சிறப்புடையவருடைய நெறிப்படுத்தல் நிச்சயமாக இந்த ஆலயத்தையும் ஆலயம் சார்ந்த அடியவர்களை வளர்த்தோங்கும், அது வளர வேண்டும் என்று ஆசீர்வதித்துக் கொள்கிறேன். சாதக சக்கரவர்த்தி எல்லோராலும் குருசுவாமியாக விளங்குகின்ற சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்கள் இன்று சபரிமலை யாத்திரை மேற்கொள்ள இருக்கின்றார். இந்த யாத்திரை செல்லுகின்ற பொழுதும் இந்த படிப்பூசையை செய்துவிட்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆவலோடு இருக்கின்றார்கள். அவரும் ஒரு ஆசி சிறிது நேரம் ஆசி கூறி சிறப்பாக சர்வேஸ்வர குருக்கள் கூறியது போல இந்த 18 படிக்கு தகடு முதல் ஆரம்பம் கோவில் ஆரம்பிக்கும் பொழுது அவர் கொழும்புல இருக்கின்ற பொழுது இந்த 18 படிக்கு தகட்டை நீங்க தான் செய்தரணும் என்று சொல்ல எந்த விதமான மறுப்பும் சொல்லாம அலுமை அறிக்கையில போய் 18,000 ரூபாய் கொண்டு வந்து உடனே கையில கொடுத்தாரு. அந்த படியை செய்து முடிங்க. இன்றைக்கும் அவற்ற பெயராலதான் அந்த 18 படி தகடு பதிக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல சிறப்பு மிக்கவர்கள் எல்லாம் எங்களுடைய நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த தேவஸ்தானத்தை நடாத்துகின்ற அருளை எங்களுக்கு ஐயப்பன் கொடுத்திருக்கின்றார். எங்களுடைய அன்புக்கு இணங்கி இவ்வளவு பேரும் இவ்வளவு நேரமும் இங்கே வருகை தந்து சிறப்பாக இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருளை ஐயன் தான் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று எல்லோரையும் பாதம் தொட்டு பணிந்து வணங்கி சிறிது நேரம் எங்களுடைய குருமணி குருசுவாமி அவர்கள் ஆசி கூறி. எனக்கு முதல் மாலை போட்ட குருசுவாமி ஜெகதீச சுவாமி தான். இவருடைய அண்ணா ஐயப்பசாச சுவாமிகள் அவர்கள் சின்னனாக ஒரு ஐயப்பனை 99ஆம் ஆண்டு கிளியனாக தெரியும் கொண்டு வந்து இவருடைய அண்ணா ஐயப்பதாச குருக்கள் எனக்கு ஐயப்பனை காட்டினார். இவர் மாலை போட்டார் என்று உங்களுடைய இருக்கிறேன். ஆகவே இந்த குரு வழிபாடு என்பது இந்த ஐயப்பன் வழிபாட்டில் மட்டும்தான் இருக்கு. இந்த இடத்துல இது பதியல்ல இருந்த இதுக்கு எனக்கு வேற எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கோ தெரியாது. சாமி சார், சாமி சார், சாமி சார், சுவாமியே சரணமையப்பா. எல்லோரும் எல்லாம் இல்ல ஐயன் அருள் தேடி நாடி ஓடி தேடி வந்திருக்கின்றோம். நான் அடிக்கடி சொல்லிக் கொள்ளுவேன், சைவ சமயம் என்றும் யாராலும் அழிக்க முடியாத ஒன்று. அதற்கு ஒரு பழமொழியாக நான் சொல்லிக் கொள்ளுவது, மரம் பழுத்தால் வௌவாலை வாவென்று அழைப்பார் யாரும் இல்லை. சைவம் என்கின்ற பழம் இங்கே யாழ்ப்பாணத்திலே பழுத்தது யோகர் சுவாமியா என்ற ஒரு பழமாக அந்த பழத்தை பிடுங்கி சாப்பிட வேண்டும் என்று ஞானம் பொங்க அறிவு பசி படுத்த அமெரிக்கா ஹவாய் என்கிற தீவிலே இருந்த சுப்பிரமணியம் என்கின்ற பேரை தாங்கிக் கொண்டு இங்கே வந்த சுப்பிரமணியம் சுவாமிகள் அவருக்கு சீடனாக இருந்தார். இன்று அமெரிக்கா ஹவாய் என்கின்ற தீவிலே பெரிய ஒரு சிவராலயம் அமைத்து 500க்கும் மேற்பட்ட வெள்ளக்கார குருசாமிகளை உருவாக்கி இருக்கின்றார். அந்த பெருமை சைவ சமயத்துக்கு இருக்கின்றது. அதனாலே சைவ சமயத்தை நான் காக்கின்றேன் நான் காக்கின்றேன் என்றெல்லாம் ஒருவரும் தம்பட்டம் அடிக்க தேவையில்லை. சைவ சமயம் இன்றைக்கு போத்துக்கே சொல்லாந்தர் காலத்திலே எங்களுடைய நாட்டிலே வந்து எங்களுடைய மதங்கள் அழிக்கப்பட்டது. இன்று அந்த மதங்களை எல்லாம் இன்றைக்கு நாடு முழுக்க இன்றைக்கு இந்த நாடு முழுக்க எமது யாழ்ப்பாணத்தவர்கள் சென்று இன்று சைவ சமயத்தை பரப்பி இருக்கின்றார்கள் என்றால் புலம்பெயர்ந்த மக்களால் தான் இன்னும் புனிதமாகவும். நான் அப்போது என்னோட சாமி ஒருவர் வந்து பேசியிருந்தார். அங்க புலம்பெயர்ந்த நாடுகளிலே எல்லாம் எவ்வளவு பக்குவமாக இருக்கின்றார்கள், இங்கே அது காணாது என்று சொன்னார். அது உண்மை என்னென்றால் அங்கே எல்லாம் நாங்கள் திருத்தி கொண்டு வருகின்ற பொழுது இங்கே பார்க்கின்ற பொழுது என்னென்றால் இங்கே ஒரு ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது கூட புனிதமாக வர வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் இருந்தது எங்களுடைய யாழ்ப்பாண மரபிலே. இன்று அரிதாக போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றும்
சுவிட்சர்லாண்ட்ல போனால் பார்த்தா தெரியும், நீங்கள் கனடாவில் போய் பார்த்தா தெரியும், இவ்வளவு குளிர் நாட்டிலையும் மேலங்கி சேட்டு போடாமல் வஸ்திரம் கட்டி இந்த தேர் இழுத்து கொண்டு வருவார்கள். அந்த ஒரு அழகான அற்புதமான காட்சி நடைபெறுகின்றது. இன்றும் எங்களுடைய ஆலயத்திற்கு வருகின்றவர்கள் மேலங்கியை போட்டுக்கொண்டுதான் வருகின்றார்கள். ஒரு காலத்திலேயும் இல்லாதது நான் அடிக்கடி சொல்லிக் கொள்வேன், யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு பெருமை என்று. ஆனால் இன்றைய ஆலயத்திற்குள்ளே மேலங்கி அணிந்து சேட்டு போட்டுக்கொண்டு வருகின்றவர்கள் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று ஐயன் தூண்டியிருக்கிறான். இனிமேல் நீங்கள் வருகின்றவர்கள் மேலங்கி இல்லாமல் ஆலயத்திற்கு வந்து ஆண்கள் வழிபட வேண்டும். இதுதான் உங்களுக்கு கிடைக்கின்ற பெரும் பேறு. சைவ சமயத்தினுடைய எங்களுடைய நான் வெளிநாடுகள்லாம் செல்லுகின்ற பொழுது இப்படி இந்த வேட்டியும் இதோடுதான் தெரியுனாங்க. எனக்கு டவுசர் போட தெரியாது, இப்படியேதான் தெரிகிறோம். அதனால் எங்களுடைய பண்பாடு நாங்கள் கலைக்க கூடாது. இந்த பொட்டு இந்த இது எல்லாம் இப்படியே இருக்கும். இந்த பஞ்சகஸ்தாயிராவிலேயே வேஷ்டி இருக்கும், சேட்டு இருக்கும், மேலே மேலே சால்வை போட்டிருப்போம். இந்த வகையிலே நாம் எங்களுடைய சமயத்தினுடைய பண்பாட்டை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டுகிறோம். அந்த வகையிலே ஸ்வீட் நாட்டிலே நான் முதல் முதலிலே சிங்கப்பூர்ல இருந்து பேர்ன் முருகன் கோவிலுக்கு சென்றிருந்தேன். அப்புறம் சர்மா ஐயா அவர்களை சந்தித்த பொழுது அவர் வருகின்ற கந்த சஷ்டி உற்சவத்தை வந்து நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது நான் திரும்பி வந்து அவருக்காக திரும்பி அங்கே போய் லண்டன் போய் லண்டன்ல இருந்து அங்கே சுவிஸுக்கு திருப்பி விசா முடிந்து விட்டது. இப்போ இந்த லண்டனுக்கு போய் லண்டன்ல விசா எடுத்துக்கொண்டு அவருடைய கந்த சஷ்டி உற்சவம் நடத்துகின்ற பொழுது அவர் கேட்டுக்கொண்டார், இந்த முறை எனக்கு மாலை போடணும் போல இருக்கு, அண்ணா கொண்டு வந்து ஐயப்பன் தந்திருக்கிறார், மாலை போட்டு ஆரம்பிச்சு வைங்க. அந்த முறை நான் நினைக்கிறேன் கேரளாவில இருந்து ஒரு கோஷ்டி வந்திருந்தது, பாடகர் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, வீடியோவும் இருக்கிறது நினைக்கிறேன். அவர்கள் வந்து மோகன் அவர் பாடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே 18 படி வைத்து முதல் முதலே அங்கே ஐயப்பன் பூஜையை ஆரம்பித்து சர்மா ஐயவர்களுக்கு மாலை போடக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு கொடுத்திருக்கின்றார். தாரமும் குருவும் தலைவீதி, ஒரு சீடன் அமைவதும் அவனுடைய தலைவீதி அல்லவா. நல்ல ஒரு சீடன் அமைய வேண்டும், நல்ல ஒரு குரு அமைய வேண்டும். அந்த வகையிலே நல்ல ஒரு அவருடைய எனக்கு போன் எடுத்து சொன்ன பொழுது நான் 1st கிளம்புறதாக இருந்திருந்தேன், டிக்கெட்டும் போட்டாச்சு. அவர் அங்கிருந்து சொன்னார், இந்த சாமி சொன்னார் கட்டாய நிக்கட்டா, உங்களை அவர் சொன்னவங்களோட பேசுவார். அவர் என்னோட போன் எடுத்து பேசினார், சாமி நீங்கள் போட்ட மாலை தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு, நீங்க நில்லுங்க, நின்று தான் போகணும் கட்டாயம். நான் மறுவார்த்தை பேசவில்லை, உடனே டிக்கெட்டை மாதிரி இன்றைக்கு போட்டிருக்கிறேன். டிக்கெட் கிடைக்கவில்லை, இன்று நாளை எதினம் போக வேண்டும், இன்று போனாதான் நாளைக்கு ஃபிளைட். அந்த வகையிலே ஐயனை காணுவதற்கு போகிறோம். அப்பொழுது இந்த சாமியை சொல்லியிருந்தார், அடுத்த வருஷம் 18 மலை என்று கூட சொல்லியிருந்தார். அடுத்த வருஷம் 18 போற எங்களுடைய ஸ்ரீ சாமிக்கு ஒரு சரணகோசம், சாமியே 18 மலை வெற்றியடைய நல்லாசிகளும் நல்வாழ்த்துக்களும், அந்த 18 மலை நான் வந்து போட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். போன்ல ஐயன் அழைத்தால் திருவள்ளுவர் இருந்தால் வந்து அதையும் செய்து வைக்க தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று இந்த வருக தந்திருந்த எங்களுடைய சிவாச்சாரிய பெருந்தகை எல்லாம் இருக்கின்றார்கள். நான் போக வேண்டும் என்பதால் நேரம் சுருக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் படிப்பூஜை பண்ணிவிட்டு போக வேண்டும் என்ற ஆசை. இந்த சாமியை வைத்துக் கொண்டு அந்த படிப்பூஜை பண்ண வேண்டும். அதனாலே சுருக்கி கொண்டு மீண்டும் உங்களோட தொடர்பு கொண்டு நான் பேசுகின்ற பொழுது பேசுகின்ற வாய்ப்பு ஐயன் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆலயத்தினை செவ்வனையை நடுநடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய மருமகனாக இருக்கக்கூடிய கரிகரசுத சிவாச்சாரியார் குருசுவாமி அவர்கள் இந்த ஆலயத்தினை மிகவும் செவ்வனியாக நடத்தி கொண்டு வர அதற்கு உறுதுணையாக அவருடைய துணைவியாரை விருந்து இந்த ஆலயத்தினை செவ்வியாக நடத்தி கொண்டு வருகின்றார். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எல்லாம் வல்ல சபரீச ஐயப்பனுடைய அருண் கருணை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை கூறி நல்ல ஆசி கூறி அமைகின்றேன். தண்டாயுத பாணி குருக்கள் சரகண பவானந்த குருசுவாமி அவர்களுக்கு வாழ்த்துப்பா கொடுத்து இந்த வாழ்த்து மடலை இங்கே வாசித்து வழங்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நடராஜன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய சுவாமிமார்கள் சார்பிலே ஒரு சரணகோஷம். ஆன்மீக மகத்துவங்களை பெருக்கி சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சிவசிறீ தண்டாயுதபாணி குருக்கள் சரகணபானந்த குருக்கள் சுவாமிக்கு ஸ்ரீ விஷ்ணு துர்கா குருபீடாதிபதி சுவிட்சர்லாந்து அவர்களுக்கு சர்வசாதக சக்கரவர்த்தி டாக்டர் அருள் யோதி இஸ்கந்த சாம்பசிவ ஜெகதீஸ்வர சிவாச்சாரியார் அவர்களாலே ஒரு அழகான பட்டம் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. சபரீச மகரஜோ
கோடி நாயகன் வாலி வாலி என்ற அழகான பட்டத்தை சபரிமலையிலே கொடுக்கிறார்கள் என்னும் சிறப்பு விருது வழங்கி வாழ்த்தி வணங்குகிறோம். விரத முத்திரை மாலையை ஐயாவுக்கு அளித்த விரத முத்திர மாலையை விருப்புடன் முதலில் அணிந்து மகிழவே சர்வசாதக சிம்மம் சாம்பசிவ ஜெகதீஸ்வர குருவை சுவிஸ் நாட்டுக்கு அழைத்த சரகண பவானந்த குருவுக்கு சர்வதேச ஸ்ரீதேவி குருகுல சபரிபீடம் சபரீச மகரஜோதி நாயகன் என்ற விருதை ஈழத்து சபரிமலை மகரஜோதி பெருவிழாவில் இன்புற்று மகிழ்ந்து வழங்கி வணங்குகிறது. தவத்துக்கு தவத்தை தந்த தவயோகி சரகணபவானந்தர் எம் சிவத்திரு வடிவமாகி செம்மாது சக்தியாகி புவனத்தின் ஒளியுமாகி புண்ணிய நதியுமாகி நவகோடி ஆண்டு நற்றமிழ் சைவத்தை வாழ்விக்க வேண்டும் சுவாமி. விழிகளின் கருணையாலே ஐயாவினுடைய விழிகளின் கருணையாலே வெற்றிகள் கோடி சேரும். அழிவில்லா ஆன்மத்தாலே அடர்கோடி செல்வம் மல்கும். ஒளிவில்லா ஒடுக்கத்தாலே உள்ளொளி ஒளியினாலே எழில் கோடி புவனம் பூக்கும். ஈழத்து சைவ தமிழ் காவலனாய் வாழி வாழி ஈழத்து தமிழர்கள் ஈழத்து தமிழர்களுக்கு மகத்துவம் சேர்த்தீர்கள் ஐயா. ஈழத்து சைவ தமிழ் வாழ்வு காவலனாகி மறையுள்ள வரையும் வாழ்க. மாண்புகள் சேர்த்து மாநிலம் போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி சர்வசாதக சக்கரவர்த்தி டாக்டர் அருள் யோதி இஸ்கந்த சாம்பசிவ ஜெகதீஸ்வர சிவாச்சாரியார் ஏபி அதிபர் சர்வதேச ஸ்ரீதேவி குருகுல சபரிபீட வேதாகம கலாசாலை அவர்கள் இந்த வாழ்த்துப்பாவை வழங்குகிறார்கள். இந்த ஆன்மீக கவியாகத்தை வர்ணனை கலாநிதியாகிய யான் இயற்றுவதற்கு ஐயா துணை செய்தார் என்று சொல்லி சிறியனுடைய இந்த ஆக்கத்தோடு ஐயாவினுடைய கரத்தினாலே ஈழத்து சபரிமலைக்கு ஐயப்ப யாத்திரைக்காக சுவிச்சிராந்தில் வாழ்ந்தாலும் தீங்கரும்பின் சாரென தித்திக்கும் முக்குனி என பூங்கமலும் தேனென புதியபால் அமுதென ஓங்கிசை தமிழென உலகில் இன்பம் ஊறவே இங்கு கோடி அன்பரின் இதயம் வணங்கும் எழிலார்ந்த சத்திய புருஷரே சரவணபவானந்த சுவாமி வாழி வாழி வாழி. நான் இங்கு பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. இருந்த போதிலும் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். இலங்கையில் ஈழ ஐயப்பன் ஆலயத்தின் சுவாமிகள் அவர்களே மற்றும் பல ஆலயங்களில் இருந்து வந்திருக்கும் சுவாமிகளே, இலங்கையில் பல இடங்களில் இருந்து வந்திருக்கும் பக்தர்களே, அயல் நாடுகளில் இருந்து வந்திருக்கும் பக்தர்களே, சுவாமிகள் மற்றும் சுவிட்சர்லாந்து சுரிக் நகரத்தில் இருந்து வந்திருக்கும் சுவாமிகள் அவர்களே, இங்கே கூடியிருக்கும் பெரியோர்களே, பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இனிய மாலை வணக்கங்கள். முதலாவதாக நான் ஒன்று கூற வேண்டும். இங்கு இந்த ஆலயத்தில் நுழைந்தவுடன் இங்கே வரிசையாக நின்று நமது நாதஸ்வர வித்வான்கள் மற்றும் மேலம் வாசிக்கும் வித்வான்கள் இத்தனை பேர் வரிசையாக நின்று அவர்கள் வாசிப்பதை நான் இதுதான் முதல் தடவையாக என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கின்றேன். நான் கூட கூறுவது உண்டு, அதாவது நான் தமிழகத்திலிருந்து வந்திருப்பதனால் கொஞ்சம் எனக்கும் தெரியும். தென்னிந்தியாவில் கூட இவ்வளவு நாதஸ்வர வித்வான்கள் இவ்வளவு மேலம் வாசிக்கும் வித்வான்கள் இருப்பார்களா என்று சந்தேகம். அந்த வேளையிலே இன்று இங்கு அவர்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேல் வாசிப்பதை பார்த்து உண்மையிலே மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அது நமது பஞ்சமூர்த்தி குமரனாக இருக்கட்டும் அல்லது இங்கே
ஐந்து சகோதரர்கள் தர்ஷனா என்பவரும் இங்கே இருக்கிறார். அவர் இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு மிக பெருமையாக இருக்கின்றது. இந்த வேளையிலே அதை பற்றி நான் கூறுவதில் மிக்க பெருமைப்படுகின்றேன். மற்றும் நான் இந்தியாவில் கூட இந்த சபரிமலை பக்தர்களை நான் பார்த்தது கிடையாது. உலகத்திலே என்னுடைய வாழ்க்கையில் இந்த யாழ்ப்பாண மண்ணில், இந்த அருமையான மண்ணில் தான் நான் இத்தனை பக்தர்களை பார்க்கும் பொழுது, உண்மையிலே நான் தமிழகத்தில் இல்ல அல்லது கேரளாவில் இருக்கின்றேனா இல்லது அயல் நாட்டில் இருக்கின்றேனா என்று எனக்கு தெரியவில்லை. நாங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த யாழ் மண்ணை நாங்கள் அயல் நாடாக கருவதில்லை. ஏனென்றால் இங்கு வாழும் எங்கள் மக்கள் அவர்கள் மக்கள் அல்ல, எங்களது இரத்தங்கள், எங்களது உறவினர்கள். அப்படித்தான் நான் கூற வேண்டும். அதனால் நீங்கள் அங்கு சென்றாலும் சரி சபரிமலைக்கு, அல்லது அவர்கள் இங்கு வந்தாலும் சரி, ஒன்றுதான். இந்த வேளையிலே ஒரு நாள், இப்பொழுதெல்லாம் அயல் நாடுகளில் இருந்து சபரிமலைக்கு இந்தியாவுக்கு செல்கின்றார்கள். வருங்காலங்களில் ஒரு நாள் இந்தியாவில் உள்ள பக்தர்கள் இந்த யாழ் மண்ணிற்கு வந்தால் நான் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. பக்தர்களே, நான் இரண்டே விடயங்கள் கூறி விடைபெற விரும்புகின்றேன். ஒன்று, இலங்கையில் இருந்து செல்லும் அத்தனை சபரிமலை பக்தர்களுக்கும் இந்திய தூதரகங்கள், அதாவது இலங்கையில் உள்ள இந்திய தூதரகங்கள் இலவசமாக அந்த விசா என்பதை கொடுக்கின்றது. அதை நீங்கள் யாராவது தெரியாவிட்டால் இன்று முதலாவது தெரிந்து கொண்டு நீங்கள் காசு கொடுத்து இந்த சபரிமலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அது நாங்கள் இலவசமாகவே கொடுக்கிறோம் என்பது உங்களுக்கு ஏராளமானோருக்கு ஏற்கனவே தெரியும். இருந்த போதிலும் இந்த வேளையிலே இதை கூறுவது மட்டுமல்லாமல், உங்களுக்கு அப்படி ஏதாவது அந்த விசா வாங்குவதில் சிரமங்கள் இருந்தால் தயவு செய்து எங்களை நீங்கள் எங்களிடம் வந்து சந்தித்து அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று கூறுவதும். மேலும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், இந்த சபரிமலைக்கு பாத யாத்திரையாக செல்லும் போது அந்த அந்த இடங்களில் மிகவும் அந்த அந்த விழா எல்லாம் முடிந்த பிறகு அங்கே ஏராளமான குப்பைகள், அதாவது தண்ணீர் பாட்டில், இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ், இந்த மாதிரி நிறைய அங்கே குப்பை குவிந்து விடுவதாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். நான் ஒரு விடயம் இந்த நேரத்திலே நான் கூற வேண்டும். உலகத்திலும் நான் நிறைய இடங்களில் வாழ்ந்திருக்கின்றேன். ஆனால் இந்த தென்னாசிய பிராந்தியத்தில் ஒரு நாடு சுத்தமாக அழகாக இருக்கிறது என்றால் அது இந்த இலங்கை மண் என்பதை நான் பெருமையுடன் கூறுகின்றேன். இதை நான் உங்களை மகிழ்ச்சி படுத்துவதற்காக கூறவில்லை, இது உண்மையான விடயம். அதை தான் நான் மிகவும் பெருமையாக சொல்கின்றேன். இங்கு எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி ரொம்ப அதிகமான சுத்தமாக இருக்கும். மக்களும் அப்படித்தான் சுத்தமாக இருப்பார்கள். எனக்கு இன்னொரு ரொம்ப பிடித்த விடயம், இங்கு அசுத்தமான வார்த்தைகளும் இங்கே உபயோகிப்பதே இல்லை என்பதை நான் கூறுவதில் பெரு மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்லாமல், நாங்கள் இதையெல்லாம் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கின்றேன், அது உண்மை. உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றது. அதற்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த வேளையில், நீங்கள் சபரிமலைக்கு பக்தர்களாக செல்லும் போது நீங்கள் அந்த இடம் சுத்தமாக வைத்து விட வேண்டும் என்று நீங்கள் முதல் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதை நான் ஒரு வேண்டுகோளாகவே இடத்தில் வைத்து, நீங்கள் அதற்கு முதல் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். மற்ற பக்தர்கள் வரும்போது நீங்கள் அந்த இடம் சுத்தமாக இருந்தால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வந்திருக்கின்றீர்கள் என்று அந்த கேள்வியை உங்களிடம் கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் அங்கே ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது மட்டுமல்லாமல் இப்படி சமூக சேவைகளையும் செய்து நீங்கள் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. மீண்டும் இந்த விழாவிற்கு இன்று சுவாமிகள் சுரிக் நகரத்திலிருந்து இங்கே சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து இங்கு வந்திருப்பது மிகவும் நமக்கு மகிழ்ச்சியாக மட்டுமல்லாமல், ஏற்கனவே நமது சுவாமிகள் கூறியது போல நமது தமிழர்கள் அயல் நாடுகளில், குறிப்பாக
குறிப்பாக அயல் நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் தமிழ் ஆலயம், அதாவது மொழி ஆலயம் என்றால் அதற்கு முதல் எடுத்துக்காட்டாக இருப்பதும் நமது இந்த யாழ் மண்ணில் இருந்து சென்ற தமிழர்களே என்று கூறுவதில் நான் பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் ஐரோப்பா நாடுகளில் எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கே கோவில்கள் இருக்கும், நமது ஆலயங்கள் இருக்கும். ஏன் தமிழ் பாடசாலைகள் கூட ஏராளமாக இருப்பதற்கு முக்கிய காரணமே நமது இங்குள்ள தமிழர்கள். அதனால் நமது மொழி, நமது சமயமும் அங்கே விரிவாக்கப்படுகின்றது, மேம்படுத்தப்படுகின்றது என்பதை கூறிக்கொண்டு எனக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்து இன்று நாம் இந்த மேடையில் நிற்கின்றோம் என்றால் அதற்கு இரண்டு தூண்களாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய ஆதீன கர்த்தாவாகவும் இந்த ஆலயத்தின் வளர்ச்சியிலே தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஹரிஹர சுத குருசுவாமி அவர்களையும் அன்புக்குரிய ஜெகதீஷ் குரு அவர்களையும் இந்த இடத்திலே எங்களுடைய சுவிட்சர்லாந்து ஸ்ரீ விஷ்ணு துர்கா பீடத்தின் சார்பிலும் இந்த விழாவை இவ்வளவு பெருமையாக நடத்துவதற்கு எனக்கு தோளோடு தோள் நின்று என்னோடு உழைத்த அன்புக்குரிய ராமு அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அவரோடு தோளோடு தோள் நின்று உழைத்த மங்களவாத்திய கலைஞர் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஒரு நன்றியை கூறி இதை சுவிட்சர்லாந்து வாழ் ஈழத்தமிழர்கள் சார்பிலையும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஈழத்தமிழர்கள் சார்பிலும் ஐயப்ப சுவாமிகள் சார்பிலும் அவர்களை இந்த இடத்திலே காலத்தை கருத்தில் கொண்டு இடையிலே கரடி புகுந்ததை போல் நான் போந்து இந்த விழாவிலே புகுந்து விட்டேன். மன்னிப்போடு உங்களிடம் கேட்டுக்கொண்டு அவர்களை இந்த இடத்திலே கௌரவிப்பதிலே பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். உங்களுடைய சரணகோஷத்தோடு அவர்களுக்கு தங்கப்பதக்கம் அணிவித்து எனக்கே தெரியாமல் என் பேரிலே ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. எவ்வளவு அன்பு பாருங்க இந்த ராமு ஐயா, சாமி சரணம். அந்த ராமு ஐயாவுடைய குடும்பத்தினருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி அவர்களுக்கு இந்த இதை எங்களுடைய விஷ்ணு துர்கா பீடத்தின் சார்பிலே அணிவித்து கௌரவத்தை படுத்துகின்றோம். உங்களுடைய கரகோஷத்தின் மத்தியிலும் சரணகோஷத்தின் மத்தியிலும் சுவாமியே. இப்பொழுதோ வட்டு நகரின் தமிழுலகில் இசை வரலாற்றை பிரசவிக்கும் எட்டூர் போற்ற வல்ல எழிலாந்த கே என் ராமநாதன் சுவாமி அவர்கள் பதக்கம் அணிவித்து இன்றைய விழா உபயகாரர்களுடைய கௌரவம் மாண்பாக இடம்பெறுகிறது. அடுத்ததாக எங்களுடைய சபரீச ஐயனுடைய சேவஸ்தான குரு முதல்வர் அவர்களுக்கும் இன்றைய விழா உபயகாரர்கள் சார்பிலே எங்களுடைய ஈழத்தை சபரிமலை மகர ஜோதி பெருவிழாவிலே கே என் ராமநாதன் சுவாமி அவர்கள் அன்புக்குரிய என்னுடைய ராமு குடும்பத்தவர்களுக்கு மிகப்பெரிய விழாவை நடத்தினார்கள். நானே இப்பதான் பாக்குறேன், ரொம்ப அழகாக செய்திருக்கிறார்கள். ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் ஆலயம் ராம புதல்வர்கள் ஆற்றிய ஆன்மீக தொண்டிற்காக பீடாதிபதி தவத்திரு சரகண பவானந்த சுவாமிகள் அவர்களால் வழங்கப்பட்ட நினைவு கேடியம். வாழ்க வளமுடன். எனக்கு இதுல வந்து எங்களோட முத்தண்ணா, சண்முண்ணா, கிளியண்ணா எல்லாருமே, நீங்கள் எல்லாரும் இதுல வந்து என்னோட சேர்ந்து இவர்களுக்கு இந்த கௌரவத்தை எல்லாருமே அந்தன பெருந்தைகள் எல்லாரும் வந்து முதல் முதலாக யாழ்ப்பாணத்திலே அந்தன பெருந்தைகளை மதித்து ஒரு மிகப்பெரிய விழாவை எடுத்திய மங்கள இசை கலைஞர்கள் குடும்பம் என்கின்ற பெருமை எனக்கு தெரிந்த வகையில், கிளியண்ணாக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் பட் எனக்கு தெரிஞ்ச வகையிலே இந்த குடும்பத்தை நாம் கௌரவப்படுத்துவதிலே ஸ்ரீ விஷ்ணு துர்கா பீடத்தின் சார்பிலே பெரியவங்க கிளியண்ணா நீங்க கொடுங்க, எல்லாருமே சேர்ந்து கொடுங்க, நீங்க கொடுங்க எல்லாரும் சேர்ந்து. ராமு வாங்க அப்படி பண்ணிக்கலாம். ராமு சாமியே, சாமியே, சாமியே. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினை, காலத்தை கருத்தில் கொண்டு நாம் நடைப்பயணம் செய்ய வேண்டும். அப்போதுதான் நாம் வந்த பிரயாணம் சௌக்கியமாக அமையும் இல்லைன்னா. ஆக ஒரு வார்த்தையில நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஹரிஹர புத்திரன் என்பவன் இன மத வேதுபாது இல்லாதவன், எல்லா மதமும் ஒன்றா என்னும் சமத்துவமே நீயப்பா என்று அந்த சபரி காட்டிலே வாழக்கூடிய அந்த சிறிய ஐயப்பன், நான் கொண்டு வந்த சிறிய ஐயப்பன் 1997 என்னிடம் வந்து சேர்ந்தது. இந்த விரதத்தோடு இப்போ இந்த வாசலிலே தான் கணக்கு பார்த்தேன், அவனுக்கு கூட 18வது மலை. அந்த என்னிடம் வந்த அந்த ஐயப்பன் 2097 என்னிடம் வந்தது, கணக்கு பண்ணி பார்த்தா இது வந்து
பதினெட்டாவது மலை, அந்த பதினெட்டாவது மலை தான் பிறந்த மண்ணுக்கு அதை தேடி வந்திருக்கின்றான் என்றால் உங்களுடைய வழிபாட்டுக்கு அவ்வளவு மகிமையும் மகத்துவமும் இருக்கின்றது. ரொம்ப அதிகம் பேசி கொடுத்ததில் எந்த பிரயோசனம் இல்லை, மனசு நிறைந்த சந்தோஷம் உங்களுக்கு. எங்கள் அத்தனை பேருடைய இங்கே இருக்கக்கூடிய பெரிய முத்தண்ணா இருக்கார், கல்யாணம் இருக்கார், எல்லோர் சார்பிலையும் உங்களுடைய இந்த வழிபாடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும், ஜாத்திரை சிறப்பாக இருக்க வேண்டும். எல்லோரும் எல்லா நலமும் பெற்று ஐயா அவர்கள் கூடியது போல, எங்களுடைய மதிப்புக்குரிய இந்திய தூதர் அவர்கள் கூறியது போல, இந்த ஈழத்து சபரிமலை என்பது ஒரு காலத்தில் கோடான கோடி பக்தர்கள் வந்து தேங்காய் உடைத்து இந்த தெருக்கள் எல்லாம் மாறுபட்டு இன்னும் விஸ்தாரம் பண்ணி மிகச்சிறந்த ஒரு சுவிட்சர்லாந்தில் செய்கின்றோம். இந்த வருடம் டிசம்பர் மாதம் 37ஆம் தேதி கொட்டுகின்ற -22 என்கின்ற நிலையிலே 76 சுவாமிகள் இருமுடி கட்டி 48 கிலோமீட்டர் நடந்து ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்கிறார்கள். உங்களுடைய புதல்வர்கள் அன்றும் அங்கே ஒன்றும் டிஸ்கோவுக்கோ பப்புக்கோ செல்லவில்லை. 26 ஆலயங்கள் சுவிட்சர்லாந்திலே அமைத்து சைவத்தையும் தமிழையும் பெருமையாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய செயலும் இது ஒன்றுதான். புலம்பை எம்முள்ளே யுத்தங்கள் அதிகம் நடந்தது. எந்த ஒரு யுத்தத்தின் முடிவிலும் எங்கேயே ஏதோ ஒன்று நல்லது ஒன்று நடந்தே ஆக வேண்டும் என்பது தெய்வ நீதி. இந்த தெய்வ நீதியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் எனக்கு பெருமை என்னென்றால், 76 அதிகமான இளைஞர்களை சுவிட்சர்லாந்து மேற்குலகத்திலே போதைக்கும் அதுக்கும் இதுக்கும் அடிமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அந்த இளைஞர்களை இதே கருப்பு வெட்டி கட்டி இதே மேல சட்ட போடாம வருங்கால அவர்களை பாத யாத்திரையாக நீங்கள் எல்லாம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தி என்பர்கள், நாங்கள் சொல்வோம் கடுங்குளிரும் பலியும் எங்களுக்கு வழிகாட்டி என்று சொல்லி வழி நடந்து இது 6வது வருடம் பூர்த்தி செய்திருக்கின்றோம். அந்த வகையில் நாம் சிறப்பாக அங்கே தமிழையும் சைவத்தையும் வளர்க்க பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் இப்போ தாயகத்தில் இருந்து வரக்கூடிய சில பல செய்திகள் எங்களுக்கு மனதுக்கு வேதனையை தருகின்றது. இளைஞர்களுடைய பாதை வெகுவாக மாறிக்கொண்டிருக்கின்றது, வேறு விதமான பழக்க வழக்கங்களுக்கு போய்கொண்டிருக்கின்றார்கள் என்று சில செய்திகளை படிக்கின்ற பொழுது யாழ் மண்ணிலா இப்படியெல்லாம் நடைபெறுகின்றது என்கின்றதை நாம் கொஞ்சம் மனவேதனையோடு உள்வாங்க வேண்டி இருக்கின்றது. அன்பார்ந்த இளைஞர் உலகமே, அறிவியல் என்கின்ற உலக மகா அறிவியல் என்கின்ற உலக மகா இணையம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இணையத்திலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பாழாக்காதீர்கள். இணையத்திலே நாம் படிக்க வேண்டியது எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. இணையத்தினூடாக இந்த எங்களுடைய சமுதாயத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. அத்தனைக்கும் இளைஞர் சமுதாயத்தை நீங்கள் விட்டு சொல்ல வேண்டும் என்று வேண்டி மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றிகளையும் எனது ஆசிகளையும் பாராட்டுகளையும் இந்த இடத்திலே உங்கள் எல்லோருக்கும் கூறி அன்போடு வேண்டிக் கொள்ளுங்கள். சுவாமியே சிறப்புற நடந்தேறிய வண்ணம் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற குரு அவர்களுடைய நல்லாசியும் நல்லதொரு திருவருளும் நமக்கு நிறைவாக தந்த சுவாமி அவர்களை இன்றைய விழா உபயோகார்கள் வட்டு கோட்டையைச் சேர்ந்த தவில் வித்துவானும் அவருடைய புதல்வர்களும் சாமியாருடைய அந்த திருவருளை இந்த ஈழமண்ணுக்கு வரவழைத்தது மட்டுமல்ல, இந்த ஈழத்திலே பல கலைஞர்களை ஒன்றிணைத்து நல்லதொரு வளமான இசை வெள்ளத்திலே இறைவனை இசையோடு இணைத்து உள்ளத்தை உருக்கி உதட்டிலே அவன் நாமன் நெஞ்சகத்திலே நிலைக்கச் செய்த இந்த அற்புத பெருவிழாவுக்கு அற்புதமாக சொன்னார்கள், குருவழி தரிசனம் எங்கள் இறை உணர்வை தரவல்ல, அற்புதமான கீரிமலை மண் தந்த தண்டாயுதபாணி குரு அவர்கள் தந்த தவத்திரு சரகண பவானந்த சுவாமி அவர்களுக்கு எங்களுடைய விழா உபயோகாரர்கள் தங்கப்பதக்கம் அணிந்து அவரை கௌரவிக்கின்றார் தவில் வித்துவான் ராமநாதன் சுவாமி அவர்கள். சாமியே சரணமையப்பா. தொடர்ந்து அவருடைய புதல்வன் இந்த விழாவுக்கு ஒருங்கிணைப்பாளராக விளங்குகின்ற ராமநாதன் தர்ஷன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க அவர்களுக்குரிய நினைவு பரிசிலாக ஈழத்துக்கு வருகை தந்த அற்புதமான ஒரு செய்தி சொன்னார். 18வது வயதுடைய என்னுடைய உள்ளத்து உயிராக இருந்து அவனை நான் தாங்கிக் கொண்டு இந்த மண்ணுக்கு வருகின்ற ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் அவனருளால் அவந்தாள் வணங்கி என்ற அந்த மணிவாசகருடைய வார்த்தை இன்றைக்கு அவரை ஆட்டிவித்தால் ஆறொருவர் ஆடாதார், அடக்குவித்தால் ஆறொருவன் அடங்கார் என்ற வாசகத்தில் இன்றைக்கு இணைத்து வைத்தான் இசையோடு நாதத்தோடு
அவரையும் உள்ளத்தோடு இணைத்து கலைஞர்களின் வழியே இந்த ஈழ மண்ணினுடைய மீளவும் கால்பதிக்கிறார் என்று சொன்னால் அந்த குருவுக்கு நிகரே கிடையாது. அவரை நினைவுபடுத்தி ஈழத்து சபரிமலை சபரீச ஐயப்பன் தேவஸ்தான மகரஜோதி பெருவிழாவிலே கொண்டாவில் மண்ணில் இன்று கூறியது போல சித்தர்கள் குடையசுவாமிகள் கால்பதித்த இந்த மண் வீண் போகவில்லை என்பதை இன்றைக்கு அடியார் பெருங்கூட்டத்தினுடைய அந்த அருங்காட்சியை தந்த சுவிஸ் நாட்டிலிருந்து குருவழி தரிசன யாத்திரையாக வருகை தந்த கீரிமலை தண்டாயுதபாணி குருக்கள் தபத்திரு சரகணானந்த பவா சுவாமி அவர்களுக்கு இன்று தங்கப்பதக்கம் அணிவித்தது மட்டுமல்ல, அவருக்குரிய ஒரு பட்டத்தினை வழங்கி அந்த வணக்கத்தினை செலுத்துகிறார்கள். இப்பட்டத்தினை எங்களுடைய மகாதேவ குருக்களையா அவர்கள் அற்புதமாக தந்திருக்கின்ற இந்த குரு அவர்களுடைய அந்த பட்டம் ஸ்ரீ சபரீச சாஸ்தா துரந்தரன் என்ற அந்த அருமையான கௌரவ பட்டத்தை கொடுத்திருக்கிற ஸ்ரீ சபரீச சாஸ்தா துரந்தரனே வாளிவாளி, ஸ்ரீ சபரீச சாஸ்தா துரந்தரனே வாளிவாளி என்று போற்றுதற்குரிய அற்புதமான பட்டத்தினை சூட்டி வணங்குகிறார்கள் வட்டு நகர் தவில் வித்துவான் கே என் ராமநாதன் சாமி புதல்வர்கள். சாமியே சரணமையப்பா. நிறைய நினைப்பது
சிவநெறிக்காகவும் தொண்டாற்றும் தவத்திலே சரவண ஸ்ரீ பவானந்த சுவாமிகளே வாழி, தவளுக்காகவும் சிவநெறிக்காகவும் தொண்டாற்றும் சவத்திலே ஸ்ரீ சரவண பவானந்த சுவாமிகளே வாழி, சுவிசு நாட்டின் ஆன்மீக பேரொழியே, சுவிச்சி நாட்டு ஆன்மீக பேரொழியே, தவ முதலே தவ முதல்வே முதலே அன்பின்கனியே அருளொழியே உயிரெழுக்கும் தன்பாலிருக்கும் தயை வழியே, அன்பின் கனியே அருளொழியே உயிரெழுக்கும் தன்பாலிருக்கும் தயை வழியே, துன்பம் நல்கும் அஞ்ஞான துயரை நீக்கும் மருத்துவனே, இன்பச் சுடராய் யாரத்தின் இருளை போக்கும் குரு முதல்வரே, இன்பச் சுடராய் யாரத்தின் இருளை மாற்றும் குரு முதல்வரே, ஈழத்து சபரிகளையால் அருள் பெற்று பல்லாண்டு வாழி வாழி